வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீக்கே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அமேசான்ல நிர்லா நான்ஸ்டிக் குக்வேர் செட் வந்து 72% வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ரேட் வந்து ரொம்பவே லோவா இருக்கு, 1213 ருபீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு அமேசான்ல இருந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்கள் கூட வந்து ப்ராடக்டோட ஃபுல் ரிவ்யூ வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூ வீடியோவை பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட கைண்ட்லி ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ கீழே இருக்கு பாத்தீங்களா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், அதையும் கிளிக் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஏன் பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்த உடனே நான் வந்து ப்ராடக்டை கொஞ்சம் பிரிச்சுட்டேன், பாக்ஸை வந்து எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாம பிரிச்சுட்டேன். பிரிச்சு அதுல இருந்து ஒரு குக்வேர் செட் மட்டும் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ் பண்ணால் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலை. ஸோ ஒன் டைம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ யூஸ் பண்ணதுனால அதில் என்னென்ன குறைகள் இருக்குன்றதை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ அதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக உங்கள் கூட ஒரு குக்வேர் செட்டும் காமிக்கும் போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்டை பார்த்துடலாம். எத்தனை ப்ராடக்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 6 பீஸ் வந்தது. 6 பீஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் வந்தது, ஒரு ஃப்ரை பேன் வந்தது, ஒரு சாஸ் பேன் வந்தது, அப்புறம் ஒரு தவா, அப்புறம் அதே மாதிரி இன்னொரு தவா, ஸோ கேன் கேன் தவான்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது, அப்புறம் வந்து ஃப்ளாட் தவான்னு ஒன்று இருந்தது, அப்புறம் ஒரு ஆப்பச்சட்டி. ஸோ இந்த 6 பொருள் வந்தது. ஸோ இதுலேருந்து ஃப்ரை பேனுக்கும் ஆப்பச்சட்டிக்கும் மட்டும் லிட்டு வந்தது. ஸோ மற்றதுக்கெலாம் லிட்டு வரல. ஸோ ரெண்டு லிட்டு கூட வந்தது, அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா உங்க கூட காமிக்கும் போது அந்த பொருளில் இருக்க குவாலிட்டி எப்படி இருக்கு, சைஸ் இதெல்லாமே நான் உங்க கூட மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் பாக்ஸ் எல்லாமே பிரித்து கவர்க்குள்ளே இருந்தால் கவர்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ பாக்ஸ்க்குள்ளேயே பொருளை போட்டு வச்சுருக்கேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்பாக்சிங் முழுக்க நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பட் அது என்னால் பண்ண முடியல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், என்னோட எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் தான் நான் வந்து அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ அந்த பொருள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணணும்ன்றப்போ உங்களுக்கு அந்த விதவெல்லாம் கவனிக்கணும்ன்றதையும் சொல்றேன் வாங்க. ஃபர்ஸ்ட் பொருள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாஸ் பேன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ சாஸ் பேன் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா தான் இருந்தது, ஹேண்டியா இருந்தது, ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, மீடியமா இருந்தது. 1 லிட்டர் வரைக்கும் வந்து பாயில் பண்ணிக்கலாம், பாலா இருக்கட்டும் சூப்பா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஒரு 1 லிட்டர் வரைக்கும் வந்து இதுல வந்து நம்ம சமைக்கலாம். இது பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து எம்ஆர்பி ரேட்லாம் போடல. நம்ம வந்து இதுல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுதா 2.6 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க திக்னஸ், அதாவது நான் ஸ்டிக்கோட திக்னஸ். நான் ஸ்டிக் எத்தனை கோட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 3 கோட்டிங் கொடுத்துருக்காங்க, 1 இயர் வாரண்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப அந்த 3 கோட்டிங் ஒர்த்தா இருக்கான்னு பாத்துடலாம் வாங்க. ஸோ இப்ப நான் பிரிச்சு காமிக்கிறேன். இது தனித்தனியா தான் கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் தனியா பேன் தனியா கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கணும், இப்ப டிசம்பிள்ல தான் இருக்கு, நம்ம அசம்பிள் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டு ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு, ஏன்னா பாத்திரம் சின்னதா இருந்தா வெயிட்னஸ் கூட தான் இருக்கும். நல்லா இருக்கு, உள்ள வந்து லேபிள் பண்ணியிருக்காங்க, நான் இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ கோட்டிங் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. எப்பயுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி பின்னாடி பேக்ல கலர்ஃபுல்லா கோட்டிங் கொடுத்து சில பாத்திரங்கள் வந்துச்சுன்னா, இந்த கலர் வந்து நாளடைவில் வந்து மறையதான் செய்யும், நம்ம அதை வந்து ஒரி பண்ணிக்க கூடாது. ஸோ இதுலேயும் வந்து இந்த கலர் வந்து போக தான் செய்யும். ஸோ நான் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 3 லேயர்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, யூஸ் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சொல்லுவேன். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெடாய். ஸோ இந்த கெடாய் பார்த்துடலாம். ஸோ என்னடா பாக்ஸ், ஏன்னா பாக்ஸ் வரும்போதே கொஞ்சம் நசுங்கி தான் வந்தது. இதை போய் ரிட்டர்ன் பண்ணணுமா அப்படின்னு நினச்சி ரிட்டர்ன் பண்ணிக்கல, ஏன்னா ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவைன்றதுனால நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் பிரிச்சதுனால இன்னும் கொஞ்சம் நசுங்கிடுச்சு. இதுலேயுமே வந்து 2.6 mm கோட்டிங், அதாவது திக்னஸ் கொடுத்துருக்காங்க, 3 லேயர் நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, 1 இயர் வாரண்டி. எல்லாம் இப்போ நான் காமிக்க போகிற 6 பீசஸ்க்குமே
2.6 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க, 3 layer கோட்டிங் கொடுத்துருக்காங்க, 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கடாய் கடாய் எப்படி இருக்குன்னு பிரித்து பார்த்துடலாம். ஸோ கடாய் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக தான் இருக்கு. காம்பேக்ட்னா 3-4 பேர் வரையும் இருக்க ஃபேமிலிக்கு வந்து ஓகேன்னு தான் தோணுது. ரொம்ப அதிகமான மெம்பர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து இது வந்து ஓகே இல்லைன்னு தோணுது. ஏன்னா ஒரு 4 members இருக்க ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து கூட்டோ பொரியலோ இல்லை குழம்போ எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம். காம்பேக்டாக இருக்க ஒரு அழகான ஒரு சின்ன கடாய். இதுலேயுமே வந்து நான்ஸ்டிக் வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு வந்து யூஸ் பண்ணால் தான் தெரியும். நான் இந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதனால எனக்கு தெரியல, அப்பச்சட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதோட ரிவ்யூ வந்து கடைசியில் நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பேக்கில் இருக்கிறது எப்படியா இருந்தாலும் நாளடைவில் வந்து தேயதான் செய்யும், இந்த கலர் வந்து மறையதான் செய்யும், கிராக்கு அந்த சட்டுன்னு போக தான் செய்யும். ஹேண்டில்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அழகா இருக்கு, நல்லா இருக்கு, பிடிக்க கொள்ள வந்து ஹேண்டலபிளா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கடாயும் ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேன். ஸோ ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பாத்திரம்னா சொல்லலாம் ஃப்ரை பேன். எனக்கு இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு யூஸ் பண்றது ரொம்பவே பிடிக்கும், அதுவும் ஃப்ரை பேன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான்ஸ்டிக்கில் கிடைக்கிறதுன்றப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தது. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரை பேன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃப்ரை பேனுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால அதுதான் இந்த லிட்டு. லிட்டோட ஹேண்டில் இது கைப்பிடி. ஸோ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது இப்போ அவ்வளோதான், இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த ஃப்ரை பேனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மூடியும் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்டீல் குவாலிட்டியும் ரொம்ப திக்காக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த லிட்டு வந்து ரொம்பவே அழகாக நல்லா இருக்குது, ஹேண்டலபிளாகவும் இருக்கும், ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். கோரமாக வச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேன் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது, மீடியம் சைஸ் தான். ஃப்ரை பேனுக்கு வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலேயுமே ஹேண்டில் வந்து தனியாக தான் இருக்குது, நம்ம தான் வந்து அசம்பிள் பண்ணிக்கணும். ஸோ அசம்பிள் அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், நல்லா இருக்குது. ஃப்ரை பேனில் இந்த சின்ன இடம் தெரியுதா உங்களுக்கு, டிண்ட்டு விழுந்த மாதிரி எனக்கு அதுதான் ஏதோ மாதிரி இருக்குது. எனக்கு அது எப்படின்னு தெரியல, அதனால் ஏதாவது சம் ப்ராப்ளம் வருமானு தெரியல, பட் லைட்டாக டிண்ட் இருக்குது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வ்ளாகு ரொட்டீனில் வந்து இந்த குக்கர் செட்லாம் எந்த அளவுக்கு வந்து உழைக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட சாய்ஸு, நீங்கள் வந்து யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா உங்களோட மணி நீங்கள் வந்து செலவு பண்ண போறீங்க, ஒர்த்தா அப்படின்னு நினச்சி யோசிச்சு வாங்குங்க. அப்படி வாங்கும்போது நான் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் படிச்சு பாருங்க, அப்புறம் ரிட்டர்னான்னு பாருங்க, ரீஃபண்டான்னு பாருங்க, ரிவ்யூஸை படிச்சு பாருங்கன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோலேயே. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அந்த வீடியோவோட இது. ஸோ இந்த பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அமேசான்ல இருந்து நான் ஆர்டர் பண்ண லிங்க்கையும் கொடுக்குறேன், அதுலேயும் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட சஜஷன் தான், உங்களை நான் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன், வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கவுங்க தேவைக்கு வந்து பொருட்கள் தேவைப்படும். ஸோ அதனால நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க, ரீஃபண்டாக இருக்கிற பொருட்களை பார்த்து வாங்குங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டு. இப்போ ஃப்ரை பேன் பார்த்தாச்சு, அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தவா, ஃப்ளாட் தவா. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ளாட் தவா. இது இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12-inch தவா, நல்லா பெரிய தோசையாக சுடலாம். 12-inch தவா. ஸோ தவாலையுமே வந்து ஹேண்டில் வந்து தனியாக தான் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் அசம்பிள் பண்ணிக்கணும். ஸோ எது எதுக்கெல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு மைனஸும் கிடையாது, நல்லா வெயிட்டாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டேடியாக இருக்குது, பிடிச்சி கொள்ள தூக்கிறதுக்கு கூட நல்லா வாட்டமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மைனஸும் சொல்ல முடியாதுங்க. ஸோ தவாவும் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தவானா எந்த வெயிட்டில் இருக்கணுமோ அந்த வெயிட்டில் இருக்குது, அந்த சைஸில் இருக்குது. வெளியே வாங்க போனோம்னா மினிமம் ஒரு 300 மேலே தான் இருக்கும், பட் ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. தவாவோட அந்த திக்னஸ்ஸு, அந்த நான்ஸ்டிக்கோட டைப்லாம். இப்போ இதில் வந்து நான் வந்து என்னைக்கு நான் தோசை ஊற்றும்போது ஏதாவது ஒரு வ்ளாகில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் தவா எந்த அளவுக்கு உழைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் தவா ஓகேங்க, வாங்கலாம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தவா. ஸோ இந்த மாதிரி டைப்பில் இருக்க தவா. ஸோ இது என்ன மாதிரியான தவான்னு தெரியல, அது வந்து ஃப்ளாட் தவா. இது என்ன மாதிரியான தோசைக்கல்லுன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஸோ இப்போ இதை உள்ளே பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் தனியாக இருக்குது. ஸோ இந்த ஹேண்டிலில் கவர் இருந்தது,
கவர் பிரிக்கும் போது எங்க போச்சுன்னு தெரியல. ஏன்னா நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே பிரிச்சு பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமன்னு சொல்லிட்டு கவர் எங்க போச்சுன்னு தெரியல. ஸோ ஆனால் நான் எதுவுமே இன்னும் யூஸ் பண்ணல, ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன், ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை கடைசியாக காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் அதை காமிக்கிறேன். ஸோ ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு மைனஸும் கிடையாது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. தவா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல இருக்கு. இது எத்தனை இன்ச்சு தவானா, இதுவும் 12 இன்ச் தவா தான். ஸோ அதுல என்ன பார்த்தீங்கன்னா அதுல இந்த மாதிரி ஒரு கார்னர் வருது. இதுல அப்படிலாம் கிடையாது, நம்ம நார்மல் தோசைக்கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், அதுல வந்து வேற மாதிரி இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. கீழே போட்டோ உடையுமான்னு தெரியல, யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். கார்னர்லாம் ரொம்ப அழகா நல்லா இருக்கு, ஈவனா இருக்கு, எந்த ஒரு இதுவும் இல்லை, ஈவனா இருக்கு. உள்ள நான்ஸ்டிக்கும் ரொம்ப அழகா இருக்கு. தோசை போட்டா தோசை சாஃப்டா நல்லா முறுமுறுன்னு வருமானு தெரியல, சுட்டு பார்த்துட்டு சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தவாவும் ஓகேன்னு எனக்கு தோணுது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது ஆப்பச்சட்டி. ஸோ என்னோட எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாம நான் அந்த பாக்ஸை பிரிச்சு இந்த ஆப்பச்சட்டியை மட்டும் பார்க்கணுன்றதுக்காக தான் பிரித்தேன். ஸோ பிரிச்சதுல எல்லாத்தையுமே பிரிச்சுட்டேன், ஆனால் ஆப்பச்சட்டியை யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன், ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதை இப்போ ஆப்பச்சட்டியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லிடு கொடுத்துருக்காங்க, அதாவது ஆப்பச்சட்டியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்மால் லிடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அடுத்த அப்புறம் வந்து அசம்பிள் பண்ணிக்கணும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு உள்ளே வந்து லிட்டுக்கு மூடிய கைப்பிடி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் லிட்டுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ ஆப்பச்சட்டி எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஆப்பச்சட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சைஸில் தான் இருக்குது. ரொம்பவே வந்து அழகாக இருந்தது, எடுக்கும்போது பார்க்கப்போ அழகாக இருந்தது. எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் எந்த ஒரு பீசலும் இல்லாமல் தான் இருந்தது. நான் யூஸ் பண்ணேன்னு சொன்ன பார்த்தீங்களா, யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தெரியுதா, அந்த கோட்டிங் நான்ஸ்டிக் கோட்டிங் உறிஞ்சு வந்துருச்சு. இது வந்து என்னோட ஃபால்ட்டா இல்லை ப்ராடக்டோட ஃபால்ட்டான்னு தெரியல, பட் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். சின்ன மிஸ்டேக் இல்லை, பெரிய மிஸ்டேக்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வுட்டன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டீல் தோசை கரண்டி யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட வுட்டன் ஸ்பேச்சுலா இல்லை, பட் என்னோட ஆர்வ கோளாறால் நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தோசை கரண்டி வச்சு ஆப்பம் எடுத்துட்டேன். ஸோ அதனால கூட அந்த கிராச் விழுந்திருக்கான்னு தெரியல எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆப்பத்துக்கு மேலே சுற்றிருப்பேன். ஒரு தடவை சுற்றிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது, அதாவது ஒரு தடவை எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ ஒரு 4-5 தடவை நான் வந்து ஆப்பம் ஊற்றி ஊற்றி சுட்டதுனால அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டியை வச்சு இப்படி எடுத்ததுனால கூட வந்திருக்கலாம். அந்த கீசல்கள்லாம் தெரியுதா பாருங்க உங்களுக்கு, அந்த தேய்மானம் சொல்லுவாங்கள அது. ஸோ அதனால யாருமே வந்து நான்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி வகைகளை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன்ல, இந்த கலர் வந்து மறைய தான் செய்யும், ஏன்னா கேஸில் தான் வைக்க முடியும். இது வந்து இண்டக்ஷன் பேஸ் கிடையாது, ஒன்லி கேஸில் மட்டும்தான் இதை வந்து வச்சு யூஸ் பண்ண முடியும் இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே. இப்படி கேஸில் வைக்கும் போது அந்த கேஸில் இருக்க மேலே அந்த கார்னர்ஸில் வந்து வச்சு நம்ம தேய்ட்டேன் தேய்க்கும் போது இந்த இதெல்லாம் போக தான் செய்யும். ஸோ நம்ம அதை வந்து ஒரி பண்ணிக்க முடியாது, ஏன்னா நம்ம வச்ச உடனே போயிடுச்சு, அந்த ஹீட் தாங்க முடியாமல் உறிஞ்சு வந்துருச்சு. அதே மாதிரி சுடும்போது நல்லா ஆப்பம் வந்து ஸ்மூத்தாக ஆப்பம் என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரியான டெக்ஸ்சரில் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கூட உடன் ஸ்பாட்சுலாக வந்து யூஸ் பண்ணுங்கள். வுட்டில் அதாவது மரத்தால் செஞ்ச கரண்டி வகைகளை யூஸ் பண்ணி நான்ஸ்டிக்கில் வந்து உங்களோட குக்கர் ரெசிபியை செய்யுங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். மற்றபடி பொருட்கள் எல்லாமே எனக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. இந்த ஆப்பச்சட்டி மட்டும் இப்படி ஆகாமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமான திருப்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நான் என்னோட ஃபால்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு 100% எனக்கு ஒரு 90% வந்து திருப்தின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ வாங்குறவங்க நீங்கள் வந்து ரேட் பார்த்து வாங்குங்க. மேபி நான் அப்போ வந்து 72% ஆஃபரில் இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பட் அவர் தான் என்னோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஸோ இந்த பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பொருட்களோட அமேசான் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட ப்ரீவியஸோட வீடியோஸோட லிங்க்கும் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் டாட்டா, பை பை.